பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிலையில் கடந்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த அம்சங்கள் இதில் இடம்பெறும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படும் வரும் நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது